வணக்கம். புனித செபஸ்தியா திருவிழா இன்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, செபஸ்தியா ரோமை இராணுவத்தில் படை தளபதியாக உயர்ந்து நின்று பணியாற்றிக் கொண்டிருந்த நேரம் அது. நிறைய மனிதர்களை அவர் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்து கொண்டிருந்த நேரம் அது. வேத கலாபனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது செத்து மடிந்து கிறிஸ்துவத்தையே விட்டு விலகிச் சென்ற இளைஞர்களை மீண்டும் நம்பிக்கையூட்டி அவர்களிடம் உறுதியாக இருங்கள் என்று சொன்ன நேரம் அது. அப்போது ரோமை அரசன் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் கிடக்கிறார். அவருடைய சிறை அதிகாரி நிக்கோ கிராஸ்துஸ், அவர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு ஜெபித்ததால் அவருடைய நோய் நீங்க பெற்றது. இந்த செய்தியை ரோமைய பேரரசர் கேள்விப்படுகிறார். அதனால் தானும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றால் தன்னுடைய நோய் நீங்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு செபஸ்தியாரை அழைத்து கிறிஸ்துவை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு என்கிறார். செபஸ்தியாரும் அவருக்கு கிறிஸ்துவை போதிக்கிறார். அந்த பேரரசன் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகிறார். அதனால் விரைவிலேயே அவனுடைய நோய் நீங்குகிறது. அதற்கு நன்றி கடனாக அந்த அரசின் சிறையில் அடையப்பட்டிருந்த கிறிஸ்துவர்கள் அனைவரையும் விடுவித்து தனக்கு கீழ் அடிமைகளாக இருந்த 1400 கிறிஸ்துவர்களையும் சுதந்திரமாக அவன் விடுகிறான். பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியார் கிறிஸ்து பிறந்த பிறகு 257 ஆண்டுகளில் வாழ்ந்திருக்கலாம். அவர் பிரான்ஸ் நாட்டில் பிறந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் வளர்ந்தது பணி செய்தது எல்லாம் இத்தாலியில் மிலான் நகரில். இவர் இராணுவத்தில் படை வீரராக சேர்ந்து இராணுவத்தில் அவரை பொறுப்பு மிக்க அவருடைய பொறுப்பு மிக்க பணியை பார்த்து அவரை உயர்த்துகிறார். உயர் அதிகாரியாக படை தளபதியாக உயர்த்துகிறார்கள். ஆனால் இவர்களுடைய காலத்தில் ஒருபுறம் வேத கலாபனை, ஒருபுறம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த செபஸ்தியார் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு ரோமைய படையில் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவர்களையே சிறைப்பிடிக்க வேண்டும், கிறிஸ்துவர்களையே குடும்பப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவர்களையே சித்திரப்பதை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த கொடுமை தாங்க முடியாமல், துன்பம் தாங்க முடியாமல், வலி தாங்க முடியாமல், வேதனை தாங்க முடியாமல் கிறிஸ்துவ விசுவாசத்தையே துறந்த தன்னுடைய நண்பர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், இயேசுவை மறுதளித்து விடாதீர்கள் என்று அவர்களுக்கு உற்சாகம் ஊட்டி நம்பிக்கை ஊட்டிய செபஸ்தியார் அவர்களை கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்கவும் தயாராக இருங்கள் என்று திடப்படுத்துகிறார். அப்பொழுது தியோக்லிசன் என்ற கொடுங்கோல் அரசன் ஆண்டு வருகிறார். அப்ப செபஸ்தியாரை கூப்பிட்டு, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செய்யாத, இந்த கிறிஸ்துவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவது, நம்பிக்கை ஊட்டுவது, திடப்படுத்துவது, கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுக்க சொல்வது, இதெல்லாம் நல்லதா தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு எச்சரித்திருக்கிறார். அப்ப செபஸ்தியார் அஞ்சாம் நெஞ்சன், அவரு கடவுளுக்கு அடிபணி விதையே நான் பெருசாக கருதுகிறேன், அவரை தவிர வேறு யாருக்கும் அடிபணிவதில்லை என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை உறுதியாக உரக்கச் சொல்கிறார்.
அப்ப சினம் கொண்ட அரசன் அவருக்கு அவரை ஊருக்கு வெளியே தள்ளி மரத்தில் கட்டி அம்பு எய்தி அவரை கொல்ல கட்டளை இடுகிறார். அம்பால் எய்தி அவர் சாய்ந்து போய் கிடக்கிறார். அன்று இரவு சிவஸ்தியாரை அடக்கம் செய்யலாம் என்று அவர் கட்டப்பட்டிருந்த மரத்திற்கு அருகிலே இரேன் என்ற பெண்மணி செல்கிறார். இந்த பெண்களுக்கு தான் துணிவு அதிகமாக இருக்கும். அந்த அம்பால் எய்து கிடக்கிற சிவஸ்தியாரை தூக்கி அவருக்கு ஒரு நல்ல அடக்கம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு துணிவு, அந்த வெரோனிகாவை போன்ற ஒரு துணிவு அந்த காலத்தில் நிறைய பெண்களுக்கெல்லாம் இருந்திருக்கு. சிவஸ்தியாரை இன்னும் உயிரோடு இருப்பதாக கண்டு ஆச்சரியப்பட்டு அவரை அவருடைய இல்லத்திற்கு அழைத்து சென்று அங்கு மருத்துவ உதவிகள் எல்லாம் செய்து அவரை காப்பாற்றுகிறார் அந்த பெண்மணி. சில நாட்களுக்கு பிறகு உடல் நலம் தேறி உடல் வலிமை பெற்று மீண்டும் அந்த அரசனை நோக்கி சென்று, அந்த அரசனிடமே நீ கிறிஸ்துவை நம்பாவிடில் நீயும் உன்னுடைய அரசாங்கமும் விரைவிலேயே அழிந்து போகும் என்று துணிவோடு எடுத்துரைத்த அஞ்சான் நெஞ்சன் சிவஸ்தியார். இதனால் அரசனுக்கு கோபம் வந்துடுது. தடி எடுத்து அவரை அடிச்சு உடச்சி முழுசா சாகடிச்சார். மறுபடி ஒரு பெண் வரால், லூசினா என்ற பெண்மணி அவருடைய உடலை எடுத்து போய் அடக்கம் செய்கிறார். அவருடைய கல்லறை ரோமாபுரியில் இருக்கிறது. அந்த சிவஸ்தியாருடைய கல்லறையை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கே செல்கின்ற பொழுது ஒரு ஸ்ரீலங்க பெண்மணி எங்களை எல்லாம் அந்த சிவஸ்தியார் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் உள்ள ஆலயத்தையும் அதற்கு கீழ் இருக்கிற பதுங்கு குழிகளை எல்லாம் காட்டினாள். அங்கே தான் சிவஸ்தியார்கிட்ட ஜெபம் பண்ணேன். சிவஸ்தியாரே, நீர் மரத்தில் கட்டுண்டு அம்பால் எய்து ஈயப்பட்டு சாகாமல் தடியால் அடிக்கப்பட்டு இறந்து இங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இங்கிருந்த உம்முடைய உயிர் எப்படி எங்கள் ஊர் தெருவுக்கு வந்து ஒரு சின்ன குடிசை என்னது குடியில் குருசு போட்டு அதில் உட்காந்துருக்கிறது, எவ்வளவு எவ்வளவு நீர் வல்லமையாக இருந்திருந்தால் எங்கள் ஊர் தெருவில் ஒரு சின்ன குருசில் இருக்கிறீர். அப்போ யோசித்து பார்த்தேன், இந்த துணிவு ரொம்ப முக்கியம், இயேசுவின் மீது நம்பிக்கை ரொம்ப முக்கியம், அது அரசனாக இருந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு ஒரு தைரியம் ரொம்ப முக்கியம். ஆக அஞ்சா நெஞ்சராய் இயேசுவின் நற்செய்தியை அறிவித்த தூய செபஸ்தியாரின் விழா இன்று. அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், இறைவன் ஒருவரே அவருக்கு பணிந்து நடப்பது, இறைவன் ஒருவரே அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, இறைவன் ஒருவரே அவருக்கு வாழ்நாளெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையையும் உயிரையும் கொடுப்பது. ஆகையினால துறவிகளே, உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு மட்டும் அர்ப்பணியுங்கள். எந்த வீட்டு வேலைக்காரனும் ரெண்டு பேருக்கு பணி செய்ய முடியாது. அரசனுக்கும் பணி முடிய முடியாது, கடவுளுக்கும் பணி, யாராவது ஒரு ஆளுக்கு தான் பணி செய்ய முடியும். ஆக அவர் பெரிய படை தளபதியாக இருந்தாலும் ஆண்டவருக்கென்றே பணி புரிந்தார். ஆகினால பிரியமான சகோதர சகோதரிகளே, ரெண்டாவது தூய உள்ளமுடையவர்கள், அஞ்சா நெஞ்சமுடையவர்கள், யாருக்கும் அஞ்சுவதில்லை. ஓகே, ஆகையினால இன்னைக்கு நிறைய பேர் அஞ்சு அஞ்சு வாழ்வார். அவர் அஞ்சாத ஆள் இல்லை, இடம் இல்லை, பொருள் இல்லை. ஆகையினால தூய செவஸ்தியாரே, அம்புகள் எய்தாலும் நீர் அஞ்சவில்லை, தடியெடுத்து அடித்தாலும் நீர் அஞ்சவில்லை, அரசன் அரட்டினாலும் நீர் அஞ்சவில்லை, வேத கலாபனையினாலும் நீர் அஞ்சவில்லை,
உயிரை கொடுக்க துணிந்த அஞ்சா நெஞ்சனே, அந்த துணிவை எங்களுக்கு கொஞ்சம் ஒரு துளிவாவது தார், துணிஞ்சு இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய செபஸ்தியாரின் விழாவை கொண்டாடும் என்று செபஸ்தியார் என்ற பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் டு செபஸ்தியா, செபஸ்தி அம்மாள், செபஸ்டி, செவி, ஜபா, இப்படி நிறைய அவருடைய பேரை திருச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லாரும் வாழுங்கள், ஆனால் இயேசுவோடு இணைந்து பணி செய்யுங்கள், துணிந்த நெஞ்சத்தோடு இருங்கள். புனித செபஸ்தியார் உங்களுக்காக பரிந்து பேசுவாராக. குறிப்பாகவும் சிறப்பாகவும் இன்றைய பாதுகாவலில் நிற்கின்ற ஒவ்வொரு படை வீரர்களுக்கும் அவர் வீரத்தை தருவாராக. இன்று அவர்கள் இந்த இந்த செபஸ்தியாருடைய வல்லமையால் இந்த இந்த படை வீரர்களெல்லாம் புதிய துணிவோடு தன்னுடைய தாயத்தை காப்பார்களாக. அதே வேளையில் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய பணியை செய்வார்களாக. ஆசீர்வாதம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம். செபஸ்தியாருடைய பரிந்து பேசுதல் மன்றாட்டு உங்கள் அனைவரையும் எல்லா நோய்களிலும் இருந்து குணமாக்குவதாக, எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவதாக. எல்லோரும் மகிழ்ந்து கொண்டாடுங்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் டு ஆல்.